Hello friends, welcome to Tuttifrutti cooking. இன்னைக்கு நூலெல்லாம் இல்லாம எப்படி எலுமிச்சம்பழ மாலை கொடுக்குதுன்னு பாப்போம். யார் வேணாலும் செஞ்சிடலாம். இது நெல்லிக்காய் மாலை. இப்போ ஆடி மாதம், அம்மனுக்கு போடலாம். வாங்க சூப்பரா சொல்லித்தரேன் பாருங்க. எங்க வீட்டு மகாலட்சுமிக்கும் துர்கை அம்மனுக்கும் போட்டிருக்கேன். இது இந்த போனமோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு நெட் பேக்ல போட்டு தான் தருவாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை கழுவி எடுத்துப்போம். கொஞ்சம் ரப்பர் பேண்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை வச்சு மாலை கட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், அந்த பேக்கில் ஒன்று போட்டுப்போம். ஒரு ரப்பர் பேண்டு மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த கவருக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுப்போம். இப்போ இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டு போட்டுப்போம். இல்லைன்னா அது ஃப்ளெக்சிபிள் ஆகி அதுக்கு கூட போயிடறதுனால இப்படி ரப்பர் பேண்டு மேலே போட்டோம்னா அப்படியே இருக்கும். பூக்கட்டை தெரியாதவங்க, மாலை கொறுக்க தெரியாதவங்களாம் ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டு போட்டுடணும். அப்போ அது நகராமல் இருக்கும் இந்த நெட் பேகு. இதே மாதிரி அடுத்த சைடுக்கும் செஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பெருசுனாலும் கொறுத்துக்கலாம். இந்த மாதிரி கவர் நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொறுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்துக்குள்ளே ஓட்ட போட தேவையில்லை. கோயிலேருந்து பிரசாதம் கொடுக்கும்போது முழு கனியாக பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுத்துப்பாங்க. சூப்பராக நம்ம கொறுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், 5 5 10 கொறுத்தாச்சு. நான் எங்களோட துர்கையம்மன் சின்ன சைஸ்னால இவ்வளோ கொறுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குத நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாலை. பாருங்கள், நம்ம துர்கையம்மனுக்கு அழகாக போட்டாச்சு. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் நெல்லிக்காய் மாலை இதே மாதிரி செஞ்சு போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே கவரை வச்சு அடுத்து நம்ம ஆயில் கேனுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுவும் இந்த கிளாஸ் ஆயில் கேன் வழுக்காது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம அது போட்டிருக்கதே தெரியாது. இப்போ அது என் பாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பாட்டிலை உள்ளே அந்த கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா அந்த நெட் கவர் இருந்துச்சுன்னா அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த நெட்டு வலு கீழேயும் வராது, நமக்கு பாட்டில் வலுகவும் வலுகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் சின்ன சின்ன டாட் இருக்குது, நமக்கு கிரிப்க்கு தரும். இப்போ இதே கவரில் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் அதெல்லாம் அழகாக தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்நோக்கி நம்ம மடித்தோம்னா நமக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி வந்துடும். நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சாஃப்டாட்டும் ஒரு நெட் பேக் கொடுப்பாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எனக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது என் பையனோட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்கு. இன்னும் ஒன்றும் கூட கிளியலை பாருங்கள். அதுக்கு நான் செலோ டேப் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த 2 இன்ச்சு செலோ டேப்பு, இது பெரிய புக்கு. இதுக்கு நம்ம அட்டை போட்டால் கூட எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணோம், இந்த செலோ டேப்பை 2 இன்ச்சு செலோ டேப்பை நம்ம அந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1 cm மேலேயும் கீழேயும் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுடணும். இதே மாதிரி ஒரு 2-3 பேஜுக்கு நம்ம போட்டுட்டோம்னா இந்த புக்கு கிளியவே கிளியாது. ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் அப்படியே இருக்கும். இந்த அட்டையும் இந்த ஃபஸ்ட் பேஜுக்கும் சேர்த்து இந்த மாதிரி போட்டு விட்டுறணும். இது ரொம்ப சூப்பரான டிப்பு. கண்டிப்பாக இதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அட்டை போட்டால் கூட அது கிழிஞ்சிட்டு வந்துடும், இது கிளியவே கிளியாது. இந்த மாதிரி நம்ம இந்த செலோ டேப் வச்சு எவ்வளோ பெரிய புக்குனாலும் நம்ம சூப்பராக பாதுகாத்துக்கலாம். இதே மாதிரி பேக் சைடும் ஒரு 2-3 பேஜுக்கு போட்டுக்கணும். இது லாஸ்ட் பேஜு, அதுக்கு அடுத்த பேஜ் போட்டிங்கன்னா கிளியவே கிளியாது.
ஆனால் இந்த ரெண்டு இந்த செலோ டேப் சூப்பராக யூஸ் ஆகும். இப்போ ரெண்டு சைடும் போட்டாச்சு. இந்த சைடு எல்லாம் கூட போட்டுக்கலாம், போட்டாலும் நல்ல யூஸாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ஒரு பேஜை பிடிச்சிட்டாலும் இவ்வளோ பெரிய புக்கு வந்து தாங்கும். அதுக்கு இந்த செலோ டேப் தான் காரணம். நான் சின்ன புக்ஸுக்கெல்லாம் எல்லா சைடும் போட்டுருவேன். இது பாருங்கள், அந்த எட்ஜெல்லாம் மடங்காமல் இருக்கிறதுக்கு அழகாக இந்த செலோ டேப்லேயே எல்லா சைடும் கவர் பண்ணிக்கலாம். டாப்பு பாட்டம் இந்த சைடில் கூட பண்ணிக்கணும். நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதை போட்டு முடிச்சுட்டு ப்ரௌன் ஷீட் போட்டால் கூட கலரவே கலராது. நான் இப்படி தான் என் பசங்களுக்கு போட்டு கொடுப்பேன். ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் கடைசி வரையும் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐகான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.